வந்துச்சுன்னா நெத்திலையும் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நான் சட்டி வச்சுருக்கேன், ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 2 வரமிளகாய் போடுறேன், 1/6-7 பல்லு பூண்டு, 1/2 கப்பு கருவேப்பிலை. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டி கத்திரிக்காயாக 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுமாரி நீல வாக்கில் அரிஞ்சு சொத்தை இல்லாத பார்த்துக்கோங்க. அதே இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக மேலே எண்ணெய் வந்து பார்த்தீங்களா. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா சட்டியில் இருக்கிற சூடே அந்த மீன் வெந்துடும். மீன் போட்டு நல்லா கலரிடுங்க. மீன் உடையிற மாதிரி கலராதிங்க, லைட்டாக. அப்போ தான் எல்லா மீனும் உப்பு காரம்லாம் நல்லா ஊறும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே மூடி வச்சிங்கன்னா குழம்பு நல்லா மீன் நல்லா வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.